சோ வாக்கியம் ஒரு 12 வாக்கியம் நடதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 வாக்கியம் மட்டும், இப்ப 4 வாக்கியம் மட்டும் பாக்கி இருக்கு. தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், நேர்கூற்று வாக்கியம், அயர்கூற்று வாக்கியம். இந்த வாக்கியத்தை 2 நாளையும் கொஞ்சம் நடத்திட்டு அப்புறம் பெயர் சொல் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த 7th புக்ல என்னெல்லாம் கிராமம் இருக்கோ அதை வளர்த்தி முடிச்சுட்டு ஆகு பெயர் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு நினைக்கிறேன். அதையும் நினைச்சிடலாம், முடிச்சிடலாம்னு வச்சிருக்கேன். ஸோ அதனால டவுட், போன கிளாஸ் ஒரு 10 வாக்கிய வகையை நடத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு 120 ஓமையை பொருளோடு பொறுத்துக அப்படின்னு ஒரு சாப்டர் அதை நடத்தேன், நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு ஸோ தன்வினை வாக்கியம் அப்படின்னு ஒரு சாப்டர், தன்வினை பிறவினை அப்படின்னு ஒரு வாக்கியம். அப்ப தன்வினைன்னா என்ன, முதல்ல பிறவினைனா என்ன? ஸோ நோட்ல எழுதிக்கிங்க, தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன? எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல் தன்வினை. எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை. தன்வினை வாக்கியம் அப்படின்னு கேட்டிங்க போட்டு, எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை வாக்கியம். இப்போ அது என்ன அப்படின்னா, இப்போ கனி பாடம் படித்தான், கனி அந்த எழுவாய் என்பது அவனே படிச்சிருக்கான், அதான் எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல் என்பது தன்வினை வாக்கியம். மலர் பாடினால் மாணவன் கற்றான் சொல்றோம், தாய் உண்டு அப்படின்னு சொல்றோம், இதெல்லாம் என்னது, தன்வினை. அப்ப தன்வினைனா என்ன, எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை. பிறவினை அப்படின்னா என்ன, அதை எழுதிய பிறவினை, தானே பிறரை கொண்டு செய்வித்தல். பிறவினை வாக்கியம் என்ன அப்படின்னா, தானே ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகும், கரெக்டா இருக்கா, கேட்கலையா? நீங்க யாராவது உள்ள வரும்போது பிரேக் ஆகுது, நீங்க உள்ள இப்ப கரெக்டா இருக்கா, இப்ப நான் பேசுறது கேட்கணும் பாருங்க. இப்ப யாராவது உள்ள, யாராவது புதுசா உள்ள வரும்போது அது பிரேக் ஆகுது. இப்போ பேசுறது கேட்கணும் பாருங்க. இப்ப பிறவினை வாக்கியம் அப்படின்னா என்ன, கேக்கா? ஓகே சார். தானே செய்யாமல் பிறரை கொண்டு செய்வித்தல் பிறவினை வாக்கியம். ஒரு செயலை தானே செய்யாமல் பிறரை கொண்டு செய்வித்தல் பிறவினை வாக்கியம். அது என்ன பிறவினை வாக்கியம், இப்ப தாய் சோறு, இது வந்து தன்வினை அப்படின்னு வச்சீங்க, இது தாய் சோறு உண்பித்தார், தாய் சோறு உண்டால் தாய் சோறு உண்பித். இப்ப இதுல கற்றான் அப்படின்னு இருக்கு, அப்ப அந்த ஸ்டேடியம் என்ன வரும் அப்படின்னா, கற்பித்தான், கற்றான் கற்பித்தான். அப்ப இந்த பைநிலை என்ன இருக்குன்னு பார்க்கணும். தாய் சோறு உண்டால், தாய் சோறு உண்பித்தாள், கற்றான், குமார் கற்றான் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியும். அதோட என்ன, நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணும். ஒரு எழுவாய் எப்படி பிறவினைய மாத்துறது அப்படின்னு ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. அந்த 4 ரூல்ஸை தெரிஞ்சா மட்டும்தான் அது தன்வினையா பிறவினையா அப்படின்னு தான் உங்களுக்கு டவுட் வரும். இது செய்வினையா செயற்பாட்டு வினையா போடலாமா, தன்வினையா பிறவினையா போடலாமா டவுட் வரும். இந்த 4 ரூல்ஸ் படிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், உங்களுக்கு பிரச்சனை பிழை இல்லாம நினைச்சிடும் வந்துடும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சிங்க. தன்வினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியமாக எப்படி மாற்றுவது, நம்பர் 1, தன்வினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியமாக எப்படி மாற்றுவது. ஒரு 4 ரூல்ஸ் மட்டும் இருக்கு, அந்த ரூல்ஸை மட்டும் எழுதிங்க. நம்பர் 1, தன் வினை பகுதியோடு பிறவினை பி அல்லது பி, தன் வினை பகுதியோடு பி அல்லது பி என்னும் விகுதியை சேர்க்க வேண்டும். நம்பர் 1, தன் வினை பகுதியோடு பி அல்லது பி என்னும் விகுதியை சேர்க்க வேண்டும்.
அப்ப என்ன என்ன பி என்ன பி அப்படின்னா, இப்ப உண்டாள் அப்படின்னா உண்பித்தாள், செய்தான் செய்வித்தாள், கட்டினான் கட்டு வித்தான் அப்படின்னு போடுறோம். இப்ப இந்த பிஜி என்ன வச்சீங்க, அப்போ ஒரு செயலை தானே செஞ்சா தன்வினை, தானே செய்யாம பிறரை கொண்டு செய்வித்தால் அது பேர்வினை. அதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு விகுதியில அந்த தன்வினை அப்படின்னு சொல்றோம், ஒரு செயலை தானே செய்யறது தான் தன்வினைன்னு சொல்லுவோம். அதுல தன்வினை பகுதியோடு இப்ப உண்டாள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, உண்டாள் அப்படின்னு இருக்கு. இதுல பகுதி என்னது, உன் அப்படின்னு அர்த்தம். இந்த பகுதியில தான் உண்பித்தாள் அப்படின்னு போடுறது. அப்ப பிறவினை வாக்கியமா மாத்தல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன, அந்த பயனில் அந்த விகுதி இருக்கு உண்டாள். இதுல இது வந்து உண்டாள் என்பது ஒரு பயனிலை சொல்லு. அதுல இந்த உன் என்பது வந்து கட்டளை, நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் என்னது, பகுதி. இந்த பகுதியில் என்ன மட்டும் சேர்க்கணும், பி அல்லது பி சொல் உண்பித்தாள் அப்படின்னு சேர்க்கிறது, அது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், அது பிறவினை. நம்பர் டூ, தன்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்யை தெளிந்த மெய்யாக மாற்றுவது. மெல்லின மெய்யை வல்லினமாக மாற்றுவது. ஒரு மெல்லின மெய்யலத்தை வல்லினமாக மாற்றுவது, அது ரெண்டாவது ரூல்ஸ், பிறவினை மாற்றுறது. இப்போ ஒரு க்வெஸ்சன் இருக்கு, திருந்தினான் அப்படின்றது, திருந்தினான் அப்படின்றது, இந்த இந்து வந்து மெல்லின எழுத்து, இந்த மெல்லினம், இது எப்படி மாத்தணும், வல்லினமா மாத்தணும். அப்ப இந்த கட் பண்ணிட்டு இத்து போடணும், திருத்தினான். சோ மாணவன் திருந்தினான் அப்படின்னு ஒரு தன்வினை கொடுத்திருப்பாங்க. பிறவினை எப்படி மாத்துறது, பனை திருத்தினான் அப்படின்னு போடுறது. அப்ப மெல்லின எழுத்து வந்து அதை வல்லினமா மாத்துறது அடுத்த ரூல்ஸ். இது தன்வினை பகுதி, தன்வினையை பிறவினையை மாற்றுவதுல ரெண்டாவது ரூல்ஸ். நம்பர் த்ரீ, இப்ப நனைந்தார் அப்படின்னு எப்படி வரும், நனைத்தார், பூண்டான் பூட்டினான், அடங்கினான் அடக்கினான், மகனை திருந்தினான் மகனை திருத்தினார் அப்படின்னு வரும். இது ரெண்டாவது ரூல்ஸ். நம்பர் த்ரீ, தன்வினை பகுதியில் உள்ள வல்லின மெய்யெழுத்தை ரட்டித்து பிறவினையாக மாற்றலாம். மூணாவது ரூல்ஸ், தன்வினை பகுதியில் உள்ள வல்லின மெய்யெழுத்தை, தன்வினை பகுதியில் உள்ள வல்லின மெய்யெழுத்தை, வல்லின மெய் இரட்டித்து பிறவினையாக மாற்றலாம். இப்ப ஆறு அப்படின்னு இருக்கு, இது என்ன அப்படின்னா ஆற்று. அது எப்படி, வாடு அப்படின்னு கொடுத்திருந்தா அது வாட்டு. எப்படி ஒற்று ரெட்டிக்குன்னா, இந்த ரூவை பிரிச்சா இரு பிளஸ் ஊ, இந்த டூவை பிரிச்சா இட்டு பிளஸ் ஊ, இந்த இட்ட உள்ள கொண்டு போடணும். அதான் ஆறு ஆற்று, வாடு வாட்டு. இந்த ரூல்ஸ் நல்லா பாத்துங்க, தன்வினை பகுதியில் உள்ள வல்லின மெய்யெழுத்தை ரெட்டித்து பிறவினையாக மாற்றலாம். ஆறு ஆற்று, வாடு வாட்டு. ஓகேவா, இது அடுத்த ரூல்ஸ். சிலையில என்ன போடுவாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், இது என்ன வாக்கியம் கரெக்டா சொல்லுறோம், இந்த உழவன் ஓட்டினான் இருக்கு போர்டில் கிடக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது தன்வினை. ஒரு ஆப்ஷன் யாராவது, தன்வினை சார். சரி சார், தன்வினை. வேற அப்படிதான் சார். இப்போ நல்லா பாருங்க, இந்த ஓட்டினான் பகுதிக்கு என்ன சார், போடு அப்படின்னு சார். இந்த ஓட்டினான் என்ற சொல்லுக்கு பகுதி வந்து ஓடு, சரியா. இப்போ இது வந்து வள்ளி, இது ரெட்டிச்சா என்ன ஆகும், ஓட்டுன்னு வருது. அப்ப ஓட்டுன்னு வந்துச்சா, உழவன் ஓட்டினான்னு வந்துருச்சு. ஓடினான் ஓட்டினான் என்ற சொல்லுக்கு பகுதினது ஓடு, அது எப்படி மாறிச்சு, ஓ. அப்ப உழவன் ஓட்டினான் என்ன வாக்கியம் அப்படின்னா, பிறவினை போடணும்.
கண்வினை போடக்கூடாது. அந்த கரெக்டா அப்படியே இருக்கான்னு பாத்துக்கணும். நீங்க போட்டீங்க அப்படின்னா தப்பாயிரும். அப்ப உழவன் சரியா, உழவன் ஓட்டினான், ரெண்டு வித்தியாசம் பாருங்க. உழவன் ஓடினான் என்பது தன்வினை, உழவன் ஓட்டினான் என்பது பிறவினை. பிறவினை வாக்கியத்துக்குள்ள வித்தியாசம். ஏன்னா ரொம்ப சவுண்டு கொஞ்சம் ஆன் பண்ணது பார்த்தேன். இல்ல நீங்க யாராவது உள்ள, நீ உள்ள வரும்போது பிரேக் ஆகும். இப்ப நான் மட்டும் பேசினா உங்களுக்கு பிரச்சனை கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, உழவன் ஓட்டினான் பிறவினை. அப்போ உழவன் ஓட்டினான் என்பது என்ன கொடுத்திருப்பாங்க, தன்வினையா பிறவினு கேட்டிருந்தா என்ன போடணும் அப்படின்னா பிறவினையும் போடணும். இப்ப இதே வாக்கியத்தை உழவன் ஓட்டினான் அப்படின்னு கொடுத்து இதை செய்வினை வாக்கியமா தன்வினை வாக்கியமா பிறவினை வாக்கியமா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கினேன், நாளையும் கொடுத்து கேட்கலாம் சார். கேட்டா பாத்துங்க என்ன விகுதி இருக்கோ அதுல பாருங்க ரெட்டித்து வந்திருக்கு. சோ அப்ப என்ன பண்ணும், நீங்க தன்வினை எடுக்கக்கூடாது, செயற்பாடு வினை. அந்த ஃபால்ஸ் அந்த 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 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுதான் தன்வினைக்கும் பிறவினைக்குள்ள வித்தியாசம். வாக்கியத்துல தன்வினை வாக்கியம்னா என்ன, பிறவினை வாக்கியம்னா என்ன, சோ இதுல நினைவச்சுங்க. அடுத்தது நேர்கூற்று வாக்கியம் அயர்கூற்று வாக்கியம். உங்களுக்கு தெரியும் நேர் கூற்றுனா என்ன அயர் கூற்றுனா என்ன அப்படின்பது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நேர்கூற்று அயர்கூற்று ஒரு வச்சுங்க. நேர்கூற்று வச்சுங்க, ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது நேர்கூற்று. நம்பர் ஒன், ஒருவர் கூறியதை ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது நேர்கூற்று வாக்கியம். நம்பர் ஒன். நம்பர் டூ, மேற்கோள் குறியீடு இடம்பெறு. மேற்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கோள் குறியீடு இடம்பெறும். நம்பர் த்ரீ, தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். ஒரு எடுத்துக்காட்டு போட, நான் நாளை மதுரை செல்வேன் என்று குமார் கூறினான். பாருங்க, நாளை நான் இங்க இந்த கொட்டேஷன் கேட்க போறோம், நாளை நான் மதுரை செல்வேன் என்று குமார் கூறினான். இந்த கொஸ்டினை பாருங்க, ஒருவர் கூறியதே அப்படியே அவனே பேசுறான், நானே பேசுறேன், நாளை நான் மதுரை செல்வேன் என்று குமார் கூறினான். இது வந்து என்ன வாக்கியம், நேர்கூற்று வாக்கியம். அப்ப நேர்கூற்று வாக்கியத்துல என்ன என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஒருவர் கூறியதே அவர் கூறியபடியே சொல்லணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, மேற்கோள் குறியீடு. அது என்ன மேற்கோள், இந்த கொட்டேஷன் மேற்கோள் குறியீடு எனக்கு இடம்பெறும். அயற்கூற்றுல என்ன, அந்த ரூல்ஸ் எழுதிங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து வார்த்தை போடுறோம், அதை மட்டும் நீங்க படிச்சா போதும், பிரச்சனை எல்லாம் போயிடும். அயற்கூற்றுனா என்ன, ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல், ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலா கூறுவது போல கூறுவது. ஒருவர் கூறி ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவது. நம்பர் ஒன். நம்பர் டூ, மேற்கோள் குறியீடு இடம்பெறாது. மேற்கோள் குறியீடு இடம்பெறாது.
சோ ரெண்டு ரெண்டு ரூல்ஸ் எழுதிருக்கீங்க அப்படிதானே. இப்ப என்ன போடுறது, செல்வி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள். ஒரு ஆன்சர் எழுதி, ஒரு க்வெஸ்சன், ஒரு எடுத்துக்காட்டு. செல்வி தோழியிடம் தான் செல்வி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள். இதுல பாருங்க, மேற்கோள் குறியீடு கிடையாது. தான் கொண்டு வருவதாக கூறினால் அப்படின்னு போட்டிருக்கோம். இது நினைவு வச்சுக்கணும். அதை விட இப்ப நான் எழுதி போடுறேன், இதை மட்டும் படிச்சா போதும். சரியா, இது நேர்கூட்டி எழுதுங்க. இது இவை இன்று இது இவை இன்று இப்பொழுது இதனால் நீ இது இந்த இது நேர்கூற்றுல இதுன்னு வந்தா அயற்கூற்றுல எப்படி சார் வரும்? யாராவது இதுன்னு வந்தா இந்த சொல் அங்க என்ன வரும் அப்படின்னா அதுன்னு வரும். சரியா, இவைன்னு வந்துச்சுன்னா அவைன்னு வரும். அப்ப நல்லா பாருங்க, அது அவைன்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அயற்கூற்று போடணும். இது இவை இன்று இப்பொழுது இதனால் நீன்னு வந்துச்சுன்னா என்ன போடணும் அப்படின்னா நேர்கூற்றுன்னு போடணும், அவ்வளவுதான். அப்ப இது வந்து நேர்கூற்றுல வந்துச்சுன்னா இது எப்படி மாறும்? அயற்கூற்றுல அதுன்னு மாறும். இவைன்னு வந்தா அந்த சைடு என்ன மாறும்? அவைன்னு மாறும். இன்று அப்படின்னு வந்தா அங்க என்ன வரும்? அன்றுன்னு வரும். இன்றுனா என்ன வரும்? அன்றுன்னு வரும். இப்பொழுது அப்படின்னு கேட்டா என்ன வரும்? அப்பொழுதுன்னு வரும். இப்பொழுதுன்னு சொன்ன என்ன வரும்? அப்பொழுது வரும். இதனால் சொன்ன என்ன வரும்? அதனால் அப்படின்னு வரும். இதுனா அதுன்னு வரும், இவைனா அவைன்னு வரும், இன்றுன்னு சொன்னா அன்றுன்னு வரும், இப்பொழுதுன்னு சொன்னா அப்பொழுது வரும், இதனால் சொன்னா அதனால் வரும். அப்போ நாளை அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன சார் வரும்? யாரா சொல்லுங்களேன், நாளை இப்படின்னு இருக்கு, மறுநாள் வரும். நாளைனா மறுநாள் வரும். வெரி குட், சூப்பர். நாளைனா அந்த சைடு என்ன வரும்? மறுநாள் வரும். நேற்றுன்னா வரும். இதுல நேற்று அப்படின்னு இருக்கு, நேர்கூற்றுல நேற்று இருக்கு, அந்த சைடு என்ன வரும்? இல்ல முன்னாள் வரும். முன்னாள் வரும். இப்போ நான் அப்படின்னு இருந்தா அந்த சைடு என்ன வரும்? தான் வரும். நான் அப்படின்னு இருந்தா என்ன வரும்? நான் வரும். நான் நான் தான் வரும், தான் வரும். நான் இருந்தா தான் வரும். நாம் அப்படின்னு தான் என்ன வரும்? தாம் அப்படின்னு வரும். நாங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன வரும்? தாங்கள்னு வரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நாளைனா மறுநாள், நேற்றுனா முன்னாள், நான்னா தான், நாம்னா தாம், நாங்கள்னா தாங்கள். சப்போஸ் நீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், நீனு வந்தா இந்த சைடு என்ன சார் வரும்? நீனு வந்தா இந்த பக்கம் என்ன வரும்? இப்போ ஆணா இருந்துச்சு, இல்ல ஆணா இருந்தா அவன் வரும், பெண்ணா இருந்தா அவள் வரும். ரெண்டே எழுதிக்கணும் சார். நீ என்பது ஒரு ஆணை குறிச்சுனா அவன் வரும், ஒரு பெண்ணை குறிச்சுனா என்ன வரும்? அவள் வரும். இப்ப நான் ஒரு 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 க்வெஸ்சன் போடுறேன், அதை நீங்க மாத்துங்க பாப்போம்.